இப்போ நாம மட்டன் பிரியாணி செய்ய போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நாம 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோம். இதுக்கு வந்து நாம அரைக்கிறதுக்கு இது தேவையான பொருட்கள். இது என்னன்னா நம்ம 10 பீசஸ் வந்து சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், அப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 2 கைப்பிடி புதினா, அப்புறம் இது வந்து ஸ்பைசஸ்ங்க. இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா 5 லவங்கம் எடுத்திருக்கேன், 1 ஏலக்காய், அப்புறம் இவ்வளோ அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த 5 இன்க்ரீடியனும் மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம், 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 5 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேங்க அது போட்டுக்கலாம், அப்புறம் 2 கைப்பிடி புதினா போட்டுக்கலாம், அப்புறம் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். மீதி இருக்கிறது நம்ம பிரியாணிக்கு தாளிக்கும் போது போடணுங்க, அதனால 3 டீஸ்பூன் தான் இப்போ போடுறேன். அப்புறம் இந்த ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் தண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம அந்த மசாலாலாம் போட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது மட்டன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எண்ணெய்னா நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம மட்டன் ஃபஸ்ட்டு போட்டதுக்கு வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா நமக்கு வந்து இதில் தண்ணி விடும். நம்ம இப்போ இந்த மட்டனை வந்து 3/4 தான் வேக வைக்க போகிறோம். ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. பிரியாணியோடு சேர்த்து நம்ம ஃபுல்லாக வேக வைக்கலாம். அப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அந்த அரைச்சி அந்த கிரைண்ட் பண்ண மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிக்குதுங்க, எல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கணுங்க, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா நம்ம தண்ணி வந்து இதில் கொஞ்சம் குறைச்சலாக தாங்க ஊற்றணும். ஏன்னா நம்ம பிரியாணி பண்ணும்போது அங்கே தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, ரொம்பவும் தண்ணி ஆகிடும் அப்புறமா. அதனால நம்ம வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும்னா அதுக்குள்ளே நம்ம மட்டன் வந்து 3/4 வெந்துடும். இப்போ நல்லா கொதிக்குது, நம்ம வந்து இப்போ விசில் வச்சிடலாம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதோட கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை சோம்பு பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை, அப்புறம் மராட்டி மிளகு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா ஸ்மெல் வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். 4 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பெரிய வெங்காயம் ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க, அது வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ப்ரௌன் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கிரைண்ட் பண்ணும்போது 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணுவோம். 3 ஸ்பூன் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இதுவும் நல்லா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நாம 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். நல்லா கழுவி இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி நீங்கள் வந்து சம்பா ரைஸ்லேயும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாங்க. நான் இப்போ நார்மல் ரைஸில் தான் செஞ்சுருக்கேன்.
இது வந்து நான் இப்போ 10 நிமிஷம் ஊற வச்சு தான் நான் இப்போ இந்த ரைஸ் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் பீகாரி மசாலா போடுறோங்க. பீகாரி மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அரை கிலோ ரைஸ்க்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. நான் ஏற்கனவே மட்டன் வேகும்போது 2 டம்ளர் ஊற்றிட்டேன், இப்போ 4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றினா போதும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம இப்போ தம் வச்சிடலாங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து மட்டன் கறிங்க, இது முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.